இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பிடிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிரியாணினாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் வந்து பிரியாணியை வெள்ளை சுண்டல் வச்சு பண்ண போறேன். சிக்கன் மட்டன் வெஜிடபிள்ஸ் இது எதுவுமே தேவையில்லை, வெறும் வெள்ளை சுண்டல் வச்சு பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பாக்குறீங்களா, அப்ப கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு 30 பல் பூண்டு எடுத்திருக்கேன். என்னோட சின்ன சைஸ் பழங்காட்டி நான் 30 எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் இருந்ததுன்னா நீங்கள் 20 பல் போட்டுக்கலாம். 4 துண்டு இஞ்சி சீவி வச்சுருக்கேன். 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை எடுத்திருக்கேன். அப்புறம் 5 கிராம்பு எடுத்திருக்கேன். 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலா பொருளையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி இலை, மல்லி இலை, வரமிளகாய் இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்செடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கணும். நான் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துருக்கேன். இருக்கட்டும், இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன். 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸில் 2 தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு கை நம்ப புதினா இலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். இன்கிரீடியன்ட் வெள்ளை சுண்டல். இதை வந்து நான் 8 மணி நேரம் போல் ஊற வச்சு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச சுண்டல் இது. அப்புறமா நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர் காஞ்ச உடனே இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கைப்பிடி புதினாலையும் சேர்த்துட்டேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். புதினாலை இப்படி சேர்த்து நல்லா வாசமாக இருக்கும். அதனால தான் வெங்காயத்து கூட புதினாலையும் சேர்த்து வறுக்கிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டுக்கிட்டோம்னா நம்ம பிரியாணி பவுடர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. வேணும்னா சேர்த்துக்கலாம், பட் இந்த மாதிரி அரைச்சி போட்டால் இதுவே போதும். பிரியாணி பவுடர் எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம். அதையும் உள்ள சேர்த்து தக்காளி நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். உப்பு இப்போவே சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வணங்கிடும். அதனால் இப்போவே இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வணங்கிடுச்சு. மசாலா நல்லா வாசனை வருது. வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி பண்ணி பாருங்கள். பிரியாணி பவுடர் போடுற பதிலாக இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை சுண்டல். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணங்கிக்கலாம். முன்னாடி எடுத்து வச்சிருக்க 2 கப் அரிசியை களைஞ்சி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசி ஏன் சேர்க்கிறேன்னா அந்த மசாலாலாம் அரிசி கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துட்டா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இப்படி சேர்க்கிறேன். அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இதுக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சுண்டல் வெந்து அந்த தண்ணியை தனியாக வடிச்சு வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக ப்ரோட்டீன். இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணியவே இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதே தண்ணியை சேர்த்துட்டு அது போக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க உங்கள் அரிசியை பொறுத்து. நான் வந்து 2 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருக்கலாம். கலக்கி விட்டுட்டு உப்பு எப்படி உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம், காரம் உப்பு ரெண்டுமே பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த பிரியாணி லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எங்களோட அரிசிக்கு 1 விசில் விட்டாவே சரியாக இருக்கும். அதுபோல் உங்கள் அரிசிக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குக்கரை திறந்த உடனே வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. வாசனை நல்லா கம கம கமான்னு இருக்குது. இப்போ நம்ம சாப்பாட்டை எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே சாப்பாட்டை வந்து ஓரத்துல தான் கிளறணும், அப்போ தான் சாப்பாடு உடையாது. நம்மளோட சுவையான சனா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை வேர்ல்டு மை பேபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.